விஜய் டிவியில ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க சீரியல் தான் பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல்ல வில்லியா நடிக்கிற வெண்பா பிரெக்னெண்டா இருக்கிற போட்டோஸ் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. விஜய் டிவில பல சீரியல்கள் ஓடிட்டு இருந்தாலும் பாரதி கண்ணம்மாக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய பாரதியையும் கண்ணம்மாவையும் பிரிக்கிற ஒரு முக்கியமான வில்லி கேரக்டர்ல நடிக்கக்கூடியவங்க தான் வெண்பா. அவங்களுடைய நிஜ பெயர் ஃபரினா. அவங்க பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க ரசிகர்கள் பல பேருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வருஷமா நாங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க கண்ட கனவு நினைவாக போகுது, எங்க குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அழகான போஸ்டர் போட்டிருக்காங்க. அந்த பதிவு மூலமா பல ரசிகர்கள் இவங்க அந்த சீரியல்ல தொடர்ந்து நடிப்பாங்களா இல்ல அந்த சீரியலை விட்டு விலகிடுவாங்களா அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா அவங்க அதை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் ஷேர் பண்ணல. அதே மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகான்ற கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருந்த ஜெனிஃபரும் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கு 2 ரீசன் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்னு, இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டரா இருந்த ராதிகா கேரக்டர்ங்கிறது இனிமே நெகட்டிவா மாறப்போகுது, இனி எனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன பாசிட்டிவாவே பாத்துட்டாங்க, இப்ப நான் நெகட்டிவா நடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் இந்த சீரியலை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியலை விட்டு விலகினதுக்கு 2வது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்காங்க. December 2021 எங்களுக்கான கேர்ள் பேபி வரும், நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழகான புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. விஜய் டிவில ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்க பாரதி கண்ணம்மா சீரியலும் பாக்கியலட்சுமி சீரியல முக்கியமான கேரக்டர் இருக்க ரெண்டு பேருமே இந்த சீரியல் விட்டு விலகிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே ரீசனை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் December 2021 ரெண்டு பேருக்குமே ஆனதுங்க பிறக்கணும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.